நம்ம கனெக்டிங் நேர்களாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட்டில் இந்த தடவை கொஞ்சம் பெரிய தலைங்கெல்லாம் நாமினேஷன் ஆகியிருந்தாங்க. ஸோ ஓட்டுகள் செப்பரேட்டாக பிரியும், ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சேவ் ஆயிடுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். ஆனால் இந்த பெரிய கைங்களில் ஒரு ஆளை எலிமினேட் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே பயங்கர ஷாக்குக்குள்ளாகிட்டாங்க பிபி டீம் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், உள்ளே இருந்த அனிதா சம்பத் பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக எலிமினேட் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பயங்கர ஷாக் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஓட்டிங் வரிசைப்படி பார்த்தாலுமே அனிதா அவர்கள் நல்ல ஓட்டிங்கில் தான் இருந்தாங்க. அண்ட் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி அப்படி இல்லைன்னா சதீஷ் இவங்க ரெண்டு பேத்தில் யாரோ ஒருத்தர் தான் வெளில போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த வேலையில் அனிதா அவர்கள் வெளில போனது எல்லாத்துக்கும் ஒரு பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அது வீட்டுக்குள்ளே இருந்தவங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி தான் உள்ளாக்கியது. ஏன்னா அவங்களுக்குமே தெரியும் இந்த தடவை இவங்க ரெண்டு பேத்தில் யாரோ ஒருத்தர் தான் வெளில போகிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான நேரத்தில் இப்படி நடந்தே தான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அனிதா சம்பத் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டதாகவும், சிம்பு சார்ட்டை வெளியில் வந்து ஒரு இரு வார்த்தைகள் பேசினதாகவும் சோசியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டு இருக்குது. தெரிஞ்சு அனிதா சம்பத் வெளியே போனதுக்கு முக்கியமான காரணமாக என்ன கருதப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு பேர்ட் வாட்ச் பேசியிருந்தாங்க இல்லையா, அது சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அனதர் ஒன் ரீசன் பார்த்தீங்கன்னா, என்எஸ்ஏ குரூப்பில் இருந்துக்கிட்டு பாலா அவர்கள் என்ன பண்ணாலும் அவரை தாக்கி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஈவன் இன்றைக்கி நடந்த தலைவர் டாஸ்க்கப்போ கூட பார்த்தீங்கன்னா, பாலா வந்து மற்றவங்களெலாம் பொறுமையாக அடித்தான், ஆனால் நம்மளெல்லாம் மட்டும் அவர் வேகமாக அடித்தான் அப்படிங்கிற மாதிரி எங்கே போனாலும் பாலாவை புறணி பேசிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அனிதா அவர்கள் வெளில வந்தது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து பாலாக்கு அகேன்ஸ்டாக விளையாட பாலாவோட ரசிகர்கள் அவங்கள வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் அவங்க பேசின அந்த பேர்ட் வேர்ட்ஸ்னால மக்கள் மட்டியில் அவங்கள்ட்ட ஒரு பெரிய நெகட்டிவ் ஏற்படுத்திருந்துச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. இன்னும் இந்த ஷோக்குள்ளே இருந்து அவங்க மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ்னஸை எடுத்துகிட்டு போகாமல் பாதியிலே வெளில வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாட்டு. நான் வந்து நினச்சேன் சதீஷ் அவர்கள் தான் வெளில போவாங்கன்னு, பட் எல்லாத்தையுமே ஷாக் ஆகிற மாதிரி அனிதா அவர்களை வெளில போக வச்சிருக்காங்க பிக் பாஸ் டீம். நீங்கள் இதை நினச்சிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸ் அல்டிமேட்டில் இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் மட்டும்தான் அப்படிங்கிறது இது மூலயமா அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளனும் நிறைய பேர் இருக்காங்க, வாரங்கள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் டபுள் எவிக்ஷன் மட்டும் இல்லை, ட்ரிபிள் எவிக்ஷனே நடந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா ட்ரிபிள் எவிக்ஷன் வரும் அப்படிங்கிறத? நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.